அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்து செல்வம் வானியில் இருக்கே இன்றைய உரிவான காலை வானியில் இருக்கே தேதி ஜூன் மாதம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை சரியாக காலை ஐந்து மணிக்கு ஆடியோவாக பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் இதுவரை நமது வெதர்சையன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கன் மீது கையை வைத்து ஆல் என்கின்ற பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் முதலாவதாக இன்றைய வானியில் அமைப்பை பார்க்கலாம் நம் காலை மாநில அமைப்பின்படி பார்க்கும்போது கொல்கத்தா மாநிலம் வங்கதேசம் கடற்கரையை ஒட்டி ஒடிசாவிற்கு வட வடக்கு புறமாக காற்று சுழற்சி என்பது நிலவி கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தொடர்ந்து குறிப்பிட்ட அந்த நான்கு மாநிலங்களில் கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஐந்தாவது நாளாக ஒடிசா வங்கதேசம் கொல்கத்தா மேற்கு மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது கனமழையாக இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா காட்மாண்டு உத்தரகாண்டு உத்தரகாண்டு மலை தொடரில் பெய்கிறது வந்து அது பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று அந்த மலை மீது மோதுறதுனால அங்கே கிடைக்கும் அது இயல்பாக வெப்பசன அடிமலை நம்ம தமிழகத்துக்கு எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி அங்கேயும் கிடைக்கும் ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா நேபாளம் காட்மாண்டில் பெய்யக்கூடிய மலை இந்த காற்று சுழற்சினால அது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது காட்மாண்டில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டு இருக்கிறது காட்மாண்டில் அதே மாதிரி இன்னும் பல இடங்களில் நல்ல கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது அதிகப்படியாக இந்தியாவிலேயே அதாவது ஆசியா கண்டத்திலேயே மிக அதிகப்படியான மழை பெறக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கிறது அந்த இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா சிறப்புஞ்சி இந்த பகுதியெலாம் அதிகப்படியான மழைங்கிறது வந்து பதிவாகி இருக்கிறது இன்னும் பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை நம்ம நேற்று குறிப்பிட்டு அறிவித்திருந்தோம் அதாவது குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம் என்று அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் பெய்திருக்கிறது பலத்த மழையாக பல இடங்களில் பெய்திருக்கிறது பல காற்று பகுதிகளையும் பரவலாக மிதமான மழையும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பரவலாக லேசான மழை என்பது கிடைத்து கொண்டிருக்கிறது இன்னமும் பெய்து கொண்டு இருக்கிறது காலையிலும் பெய்து கொண்டிருக்கிறது குற்றால அறிவுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கிறது நம்ம இந்த சுற்று எந்த மாவட்டத்தில் நம்ம குறிப்பிட்டு அறிவித்திருந்தோம் நீலகிரி கம் நீ நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அதிகப்படியான மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் கன்னியாகுமரிக்கு வந்து புயல் தந்த மலை டவுட்டே சைக்ளூன் தந்த மழை இருக்காது அது குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மாதிரி இந்த சுற்று மலையில் கன்னியாகுமரி பெரிய அளவுக்குலாம் மழை கிடைக்காது சாதாரணமாக எப்போயுமே தென்மேற்குப் பருவமலைகளில் எவ்வளோ மழை கிடைக்குமோ அந்தளவுக்கு கன்னியாகுமரியில் தற்போதையே மழை என்பது பெய்து கொண்டிருக்கிறது மேலும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தில் பெய்யுது வந்து இப்போ இயல்பாக இதுவுமே தென்மேற்கு புறமலை சவுத் வெஸ்ட் மான்சோனில் ஒரு சை ஒரு சைக்ளோனில் உருவாகுன்னா இல்லை சாரி மான்சோன்ல ஒன்று உருவாகுதுன்னா அது எப்போ எவ்வளோ மழை கொடுக்குமோ அதே அளவுக்கு நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை என்பது பெய்து கொண்டு இருக்கிறது அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நேற்று பதினேழு சென்டிமீட்டர்லாம் நீலகிரி மாவட்டத்தில் பதிவே இருக்கிறது பல இடங்களில் பதினேழு சென்டிமீட்டர் மலைமானி இல்லாத இடத்துல கூடுதலாக எவ்வளோ சென்டிமீட்டர் பதிவே இருக்கும் அது கணக்கில் வரவில்லை அவ்வளோதான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு தமிழகத்தில் வந்து குறிப்பிட்டு நான் அறிவிக்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சார் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க வெப்பசலான இடிமலை இன்றைக்கு தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களையும் போய் இருக்கிறது என்பதை பட்டியலை சொல்கிறேன் நல்லா கவனியங்கள் அதாவது வீடியோ நல்லா கவனிங்க இந்த சொல்ல போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் விருதுநகர் மற்றும் மதுரை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்களில் லேசான மலை முதல் மிதமான மலை வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் சேலம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி நாமக்கல் தருமபுரி தருமபுரிக்குன்னு அறிவிக்கப்பட்ட அந்த சேலம் ஈரோடு இந்த வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் மற்றும் மாலை நேரத்தில் லேசான மலை அதாவது ஓரிரு இடங்களும் தான் அதாவது பரவலாக நம்ம சொல்லியாச்சுன்னா இப்போ குறிப்பிட்டு இப்போ ஒரு எவ்வளோ மாவட்டம் அறிவித்திருக்கிறோம் இப்போ நான் குறிப்பிட்டு ஒரு பதினெட்டு மாவட்டத்துக்கிட்ட அறிவிச்சிருக்கேன்னா இந்த பதினெட்டு மாவட்டங்களையும் உறுதியாக மழை பெய்யும் ஆனால் எங்கேனா ஒரு இரு இடங்கள் ஒரு சில இடங்கள் அது உங்கள் ஊருக்கு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம் அல்லது உங்கள் ஊருக்கு ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஒரு ஒது ஒதுக்கி 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 நீங்கள் மழை என்பது இருக்கும் இன்றைக்கு வந்து பரப்பளவில் நல்ல மழை என்பது எந்த மாவட்டம்னா முதலில் நீலகிரி மாவட்டத்தில் இன்றைக்கி பரப்பளவு அதாவது இந்த நீலகிரி மாவட்டம் முழுதுமே கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீத விழுக்காடு இடங்கள்லாம் நல்லா மழை பெய்யும் அந்த மிதம் ஒதுக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீத விழுக்காடு இடங்களை தவிர்த்து அந்த பத்து சதவீத விழுக்காடு இடங்களிலுமே மிதமான மழை பதிவாகும் இன்றைக்கு வந்து கனமழைங்கிறது வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்கிறது அதிகபட்சமாக பல இடங்களில் எட்டு சென்டிமீட்டர் முதல் பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருடைய மலை பகுதி மீது அதாவது மலையின் மீது நல்லா புரியணும் உள்ளே கிடையாது கோயம்புத்தூருக்கு வந்து உள்ளே வராது மழை அந்த மலையின் மீது மேகம் பெய்து அந்த மலையின் மீதே செயல் இழந்து விடும் மே கூட்டங்கள் வரும்போது செயல் இழந்து விடும் அதே மாதிரி தான் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மலையின் மீது கனமழை இருக்கும் உள்ளே வர வர அதாவது கோயம்புத்தூருக்குள்ளே வர 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 மேற்குலேருந்து கிழக்காக பயணிக்க பயணிக்க மலையோட அளவு குறையும் லேசான மலை சார் மலையாக இருக்கும் தேனி தென்காசி தேனி தென்காசிக்கு வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பரவலாக அந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் தாண்டி உள்ளே வரும் ஆனால் மிதமான மலை முதல் சற்று கனமழை வரை ஒரு ஐந்து ஐந்து முதல் எட்டு சென்டிமீட்ரு வரைக்கும் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம் கனமழையாக தென்காசி மாவட்டத்திலையுமே மலையின் மீது மழை இருக்கும் மிதமான முதல் சற்று கனமழை ஐந்து டு ஆறு சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த பகுதெல்லாம் மழையின் மீது எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலியோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலுமே ஐந்து டு எட்டு சென்டிமீட்டர் வரைக்குமே மழை பகுதி வருது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கன்னியாகுமரியிலுமே ஐந்து டு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பகுதி பகுதியெல்லாமே இன்றைக்கி தூரல் நனைக்கும் மழை இருக்கும் பாலைக்காடுக்கான வாய்ப்பு இதில் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தொடர்ந்து இப்போ வீசக்கூடிய அந்த காற்று அதாவது ஐம்பது முதல் சில இடங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வகத்திலும் உள் மாவட்டங்களில் தென் மாவட்டங்களில் தென் கடலோர மாவட்டங்களில் இப்போ வந்து நாற்பத்தைந்து கிலோமீட்டர் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரைக்கும் காற்று காற்றின்பதி வீசிக்கொண்டிருக்கிறது இந்த காற்று என்பது தொடர்ந்து வீசக்கூடும் நம்மளுக்கு இன்றி இது வீசினாலும் கூட நாளை முதல் இந்த காற்றோடைய அளவு குறையும் ஸ்பீடு இருக்காது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து இமயமலை தொடர் இல்லையா சாரி நேபாளத்து வழியாகவே தொடர்ந்த நகரும் அதிகபட்சமாக இது வந்து டெல்லி வரை முன்னேறும் டெல்லி வரைக்கும் முன்னேறும் அதனோட செயல்தடும் அது வரைக்கும் செயல்தொடரும் ஆக நம்மளுக்கு வந்து இப்போது வரைக்குமே காற்று வீசி கொண்டிருக்கக்கூடிய காற்று படிப்படியாக படிப்படியாக குறைய தொடங்கும் மழை என்பது வெப்பசன நீடி என்பது அதிகரிக்க தொடங்கும் பரப்பளவு தமிழ்நாடு முழுவதும் பரப்பளவில் நல்ல மழை என்பது இருபது முதல் இருபது முதல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இந்த தேதிகளில் பரப்பளவில் தமிழ்நாடு முழுவதும் நல்ல மழை பெய்யும் இருபத்தைந்தாம் தேதி மழை இருக்கிறது இருபத்தி ஆறு மழை இருக்கிறது ஆக முப்பதாம் தேதி வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபது டு முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து நாட்களுக்கு நம்ம மழை எதிர்பார்க்கப்படுகிறது பரப்பளவில் நல்ல மழையாக குறிப்பாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது தமிழத்திற்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கும் பல இடங்களில் ஐந்து டூ எட்டு சென்டிமீட்டர் எட்டு டு பத்து பன்னெண்டு கூட எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு கூட போவோம் சிலர் வந்து யூடியூப் சேனலை வந்து நான் எந்த பேரையும் நான் குறிப்பிட்டு அறிவிக்க விடுமில்ல நம்ம இப்போ ஒரு சேனல் இருக்குது இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் ஒருத்தர் ஒரு நபரு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ஆரம்பித்து ஆறு மணி தாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வரப்போகிறது கனமழை அதிதீவிர கனமழை இதெல்லாம் எதுக்கு நாங்கள் சொ அவங்க சொல்கிறாங்க அவங்க முன்னாடியே வீடியோ எடுத்து பார்க்க முன்னாடியே வருது அதெல்லாம் நம்ம வந்து எந்த ஒரு வானிலைக்கு சொன்னாலும் முன்னாடி எதுவுமே அறிவிக்கிறது கிடையாது ஏன்னா மக்கள் வந்து பீதி அடைவாங்க அதனால நம்ம பார்த்திங்கன்னா உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தான் நம்மளோட யூடியூப் சேனலோடைய நோக்கம் விவசாயிகளுக்கு உள்ளதை உள்ளபடி சொல்லணும் அவ்வளோ தான் இன்றைக்கி கனமழையாக அப்படியே வாய்ப்பு இருக்கா இன்றைக்கி கனமழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவோம் இன்றைக்கி லேசான மழை தான் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி யாராவது மழை வாய்ப்பு இல்லைனாலும் இன்றைக்கி வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவோம் சிலர் வந்து இன்றைக்கி வந்து தமிழகத்தில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட பரவலாக மழையே பெய்யாது ஓரிரு இடங்கள் ஓரிரு இடங்களாக அதுவும் தமிழக உள் மாவட்டங்களும் சரி லேசான மழை முதல் மிதமான மழை வரைக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் வேணால் கனமழை எதிர்பார்க்கலாம் ஆனால் வீடியோ தொடங்குறதுக்கு முன்னாடியே வரப்போகிறது அதிதீவிர கனமழை கனமழை முதல் மிக கனமழை இதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம முன்னாடி வந்து என்னுடைய யூடியூப் சேனலாக நீங்கள் வீடியோ பார்க்க வரும்போது கூட நான் சில நேரம் கூட அப்படி தம்பநிலை வச்சுருப்பேன் ஏன்னா வந்து உண்மையாக காரணம் இருக்க போய் தான் நான் படி வைப்பேன் கிட்டத்தட்ட வந்து இப்போ பலரும் வெப்பசலன அடிமையில் ஐந்து சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் தாண்டாது எட்டு அதிகபட்சமாக எட்டு சென்டிமீட்டர் தாண்டாதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து பதினாறு சென்டிமீட்டரையும் தாண்டு தாண்டுன்னு சொல்லியிருந்தேன் அதன்படி முன்னார் கோயிலில் வெப்பசலனம் காரணமாக பதினாறு சென்டிமீட்டர் மழைப்பதிவாகியது அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து குறிப்பிட்ட அந்த திருமயனும் ஒரு இடம் அந்த பதிலை வந்து பார்த்து பத்தொம்பது சென்டிமீட்டர் கிட்ட மலை என்பது பதிவாகிது இதுவுமே வெப்பசலம் நெடி தான் சிலர் வந்து பத்து சென்டிமீட்டரை தாண்டாதுன்னாங்க ஒரே நாளில் அவ்வளோலாம் பேய்யாது ஒரு நாளை ரெண்டு ரெண்டாக பேஞ்சி 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 பத்து சென்டிமீட்டர் போகணுன்னு சொன்னாங்க ஆனால் நான் அப்படி சொல்ல ஒரே நாளில் பத்தொம்பது சென்டிமீட்டரு மலை பதிவாகும் பதினாறு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் அப்படியே பெய்துது உங்களுக்குலாம் தெரியும் அன்னைக்கு கூட நான் அறிவித்திருந்தேன் பார்த்தா தெரியும் எவ்வளவோ பேர் சொன்னாங்க வாழ்த்துக்கள் சொன்னாங்க கரெக்டாக இருந்தது நம்ம சொன்னது அதுபடி தான் இப்போ சொல்கிறேன் அந்த இருபது டு இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் பெய்யக்கூடிய மலையில் ஓரிரு இடங்களில் பன்னெண்டு சென்டிமீட்டர் அல்லது பதினைந்து சென்டிமீட்டர் கூட தொடும் தொடதுன்னு சொல்லலை ஏதாவது ஒருரிரு இடங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்கும் மலைமானி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல மழைப்பொழிவு பெய்தால் அது நல்ல ஆகும் அதே காட்டுக்குள்ளே நல்ல மழை பெஞ்சிட்டு மலைமானி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லேசான மழை வந்தால் அது அவ்வளோதான் கணக்கிடப்படும் அதனால் ஒரு இடத்துக்கு இடம் வேறுபடும் நம்ம நேற்றைய அறிக்கையே நம்ம சொல்லியிருந்தோம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்திங்கன்னா எப்போயுமே உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் நான் எல்லாரையும் சொல்லலை ஒரே ஒருத்தர் தான் சொல்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்டு எந்த பேருமே அறிவிக்கலை இப்போ அவர் சேனல் ஆரம்பிச்ச எட்டு ஆகுது உள்ள வீடியோக்குள்ளே நான் கிளிக் பண்ணி பார்க்கும்போதே வருது கனமழை முதல் தீவிர கனமழை வரை வரப்போகிறது வீடியோ முடிவது பாருங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணுறீங்க வியூஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள் நீ தமிழத்தில் லேசான மலைக்கு தான் இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறது அதி தீவிர கனமழை இது எந்த விதத்தில் நான் புரிஞ்சுக்கிறதுன்னு தெரில இன்றைக்கி வந்து அதிதீவிர கனமழை எந்த மாவட்டத்திலும் பெய்ய போகிறது கிடையாது அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது மிக கனமழைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அவ்வளோதான் மற்றபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கனமழை முதல் சற்று மிக கனமழை வரை எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் என்பது இருபது டு இருபத்தைந்து இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதில் ஓரிரு இடங்களில் இப்போ நம்ம சொன்ன மாதிரியே பத்து டு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகும் அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து அறுவடை பணிகளை செய்யுங்கள் தாராளமாக அறுவடை பணிகளை செய்யலாம் ஆல்ரெடி அறுவடை செய்து விட்டேன் நான் அறுவடை செய் பணியை செய்து முடித்து விட்டேன் ஆனால் நெல்மணிகளை காய போட்டிருக்கேன் நெல் கொள்முதல் நிலையம் இன்னும் திறக்கவில்லை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் தரப்பையை கொண்டு வைத்தால் போதும் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனாவில் பல நெல் கொள்முதல் நிலையம்லாம் பூட்டி கிடக்கு அது எங்களுக்கு தெரியும் தகவல் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை தக்காத்துக்குள்ளே ஒரு லேசான மழை பெஞ்சாலோ ஒரு சாரல் மழையோ ஒரு லைட்டாக நினைக்கும் மழை கூட பெஞ்சாலோ உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் அதனால் டெல்டாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் நீங்கள் வந்து தார்பை கொண்டு மூடி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ பர்சனிடிமலை நல்ல மழை பொழிவுங்கிறது வந்து பார்த்திங் பார்த்திங்கன்னா இருபது டூ தான் இருக்குது தேதிக்கு மேலே தான் இருக்குது அதனால் இந்த வரக்கூடிய ஒரு நான்கு நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓரிரு இடங்கள் ஓரிரு இடங்களாக தான் பெய்யும் பரவலாக பெய்யாது ஓரிரு இடங்கள் ஓரிரு இடங்களாக தான் மழை பெய்யும் அதனால் செங்கல் சோலை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களும் நீங்கள் வந்து செங்கல் சோலை பணிகளை செய்யலாம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய டைத்தில் நிறுத்தி வைப்பது நல்லது குறிப்பாக மாலை நேரத்தில் இருபதாம் தேதிக்கு மேல மழை வாய்ப்பு இருக்குது ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு இரவு அணியில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்